இன்னைக்கு லட்டு செய்யறது பார்க்கலாங்க. லட்டு செய்யறதுக்கு முத பூந்திக்கு ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு கப் கல்ல மாவுக்கு தோசை பதத்துக்கு தண்ணி ஊத்தி கரைச்சு வெச்சுக்கணும். கட்டி இல்லாம கரைக்கணும். இது தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சுக்குங்க. தேவையானாலும் அப்பப்ப தண்ணி ஊத்தி கரைச்சுக்குங்க. கல்ல மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு வெச்சுக்கணும். கட்டி இல்லாம அதுங்காட்டியும் வடசட்டி அடுப்புல வச்சு ஆயில் ஊத்தி சூடு பண்ணணும். சூடானனே இது ஊத்துறது எப்படின்னு சொல்ற பாருங்க. இந்த அரி கரண்டி இப்படி வச்சுக்குங்க. வச்சு இப்படி நல்லா ஆயில் சூடானனே தான் ஊத்தணும். இப்படி ஊத்தணும்னே இப்படி ஒரு தேய்த்து வச்சிங்கன்னா கீழே பூந்தி விழுந்துரும். போட்டோன்னே பாருங்க உடனே மேலே வருது. ஆயில் சூடானே தான் போடணும். அதுக்கு இல்லைன்னா வேகாது, சப்பையாட்டு வந்துடும். இது நல்லா பாருங்க எப்படி குண்டு குண்டு இருக்கு. அவ்வளோதான், உடனே எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுன்னு வேக வைக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா ஆயில் சூடானனையும் இப்படி போட்டிங்கன்னா ரெண்டே நிமிஷம் இப்படி மேலே பூந்தி பாருங்க உருண்டு உருண்டையாக இருக்கு. இது மாதிரி எல்லா மாவும் போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதம் வெந்தால் போதுங்க, ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது. கார பூந்திக்கு தான் அப்படி இருக்கணும். லட்டுக்கு இப்படி வெந்ததுன்னா போதும். இதே மாதிரி அடுத்தது இப்படியே எல்லா மாவும் ஊற்றி பூந்தி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே பூந்தி போட்டு எடுத்தாச்சுங்க. இப்படி இதை வந்து பாதி எடுத்து மிக்சியில் அரை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாதி மட்டும், இந்த பாதி மட்டும். இது அப்படியே முழு பூந்தியாக இருக்கட்டும். இதை மிக்சியில் போட்டு எடுத்து இதில் கலந்து வச்சுருங்க. பாவு காய்ச்சறதுக்கு ஒரு கப்பு கல்ல மாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணும். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா இருக்கு பாருங்க. இதை வந்து பாவு காய்ச்சணும். பாவு வந்து கம்பி பதம் காய்ச்சணும். இந்த பாவு ரெடி ஆகங்காட்டியும் இதை மிக்சியில் அரைச்சி இதில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. கரைஞ்சோனையும் ஒரு கொதி வந்தோடனையும் கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஊற்றும் போதே தெரியும் இப்படி கம்பி வரும். இப்படி ஒரே கம்பியாக வருது பாருங்க. இந்த இதில் கையில் தொட்டு பாருங்க, இப்படி வரணும். பிசு கரெக்டாக இப்படி வருது. இந்த இதில் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், கையில் லைட்டாக ஒட்டும். இப்படி ஒட்டினா இது பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த பூந்தியை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பாதி மிக்சியில் அரைச்சிருக்கேன், பாதி முழு பூந்தியாக இருக்கும். இது அப்படியே இதில் கொட்டி கிளறிக்குங்க. நல்லது பண்ணிட்டு முந்திரி திராட்சை ரெண்டும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 கிராம்பு ஏலக்காய் பொடி, 4 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா இது ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கணும் பாருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அப்புறம் லட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் ரோஸ் எசன்ஸ் இருக்கு பாருங்க, அது 1-2 டிராப் கொட்டி கலந்துக்கிட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும்.
வர்ணிப்பே நல்லா ஊறி இழுத்துக்கிச்சு. இன்னொரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நல்லா அந்த பாவெல்லாம் இழுத்துருக்கும் கரெக்டாக. எல்லா ஜீரகமும் அந்த பூந்தி உறிஞ்சு இப்படி நல்லா கெட்டியாக இருப்பாருங்க. இப்போ நல்லா இன்னொரு கலை கலக்கிட்டு கையில் நெய் தடவி உருண்டை பிடிச்சி நியூஸ் பேப்பரில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை அப்படி தான் எடுத்துக்கலாங்க.